Good morning, students. I am Aishwarya, your computer miss. Computer applications, students, 12C. Students, today we are discussing multimedia and desktop publishings. Ninga 12C students computer applications ungal ninga inda vaati enna paaka poringa nu kettinga full practical oriented ah ninga vandu work out panna poringa. First chapter enna nu kettinga ungalku multimedia and desktop publishings. Inda chapter la vandu namba enna la paaka porom nu kettinga multimedia na enna ngiradha paaka porom. Andha multimedia la enna enna tools use pandranga, enna graphic presentations use pandranga, adukku enna என்ன கிரியேட் பண்ணுறாங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஃபைல் ஃபார்மெட் யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு என்ன டூல்ஸ், அந்த டூல்ஸ்க்கான எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு சவுண்ட் அண்டு வீடியோ ஃபைல் ஃபார்மெட், நெக்ஸ்ட் இந்த மல்டிமீடியா ப்ரொடக்ஷன்ஸ்க்கான மெத்தட் என்ன, அந்த மெத்தட்ஸில் அந்த டீம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்கிறதான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு மல்டிமீடியா. மல்டிமீடியானாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், மூவிஸ். மீடியானால என்னது, மூவிஸ், நியூஸ், டிவி, ஓகேங்களா, இதுதான் நமக்கு. ஸோ நம்ம ஒரு டிவி பார்க்குறோம், அதில் என்னெல்லாம் பார்ப்போம், பிக்சர்ஸ் பார்ப்போம், டெக்ஸ்ட் பார்ப்போம், கிராஃபிக்ஸ், அனிமேஷன்ஸ், இமேஜ், இது எல்லாமே பார்ப்போம், அதானே மீடியா, சரிங்களா. இப்போ மீடியானா ஒரு ஐடியா வந்துட்டா, மீடியாங்கிறது மீன்ஸ் உங்கள் 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 திங்கிங்ஸ் வந்து நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, அந்த மூவி பார்க்குறப்ப என்ன பார்க்குறீங்க, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, ஓகேங்களா, அந்த டெக்ஸ்ட் பார்ப்பீங்க, கலர்ஸ் பார்ப்பீங்க, அனிமேஷன்ஸ், பிக்சர்ஸ், ஆடியோ வீடியோ எக்ஸட்ரா இன்னும் நிறையா பார்ப்பீங்க, இன்னும் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்லாம் நிறையா பார்ப்பீங்க, ஓகேங்களா. அதெல்லாம் எப்படி கால் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா மல்டிமீடியா. ஸோ மல்டிமீடியா அலோ தி யூஸர் டு கம்பைன் அண்ட் சேஞ்ச் த டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸ் லைக் இமேஜ், டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், வீடியோ, ஆடியோ அண்டு வீடியோ டு எ சிங்கிள் பிளாட்ஃபார்ம். மல்டிமீடியா ஹேஸ் பிகம் தி லேட்டஸ்ட் என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்டர். மல்டிமீடியாங்கிறது வந்து எல்லாம் கம்பைன் பண்ணி வருது, மீடியாஸ் வந்து எல்லாம் அலோவ் பண்ணுதுங்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு மீடியாஸ்னால என்னன்னு ஒன்று கேட்டிங்கன்னா இமேஜ், டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், வீடியோ, அனிமேஷன்ஸ் எல்லாம் கலந்து வருதுலாம். ஓகே, இல்லை ஏதாவது நம்மளால சேஞ்சஸ் பண்ண முடியுமோன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ண முடியும். அதுக்கான எஃபெக்டிவ் டூல்ஸ் டெக்னிக்கல் லெவலில் வந்து அட்வான்ஸ்டாக நிறையா வந்திருக்கு. தென் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மல்டிமீடியாங்கிறது வந்து ஒரு எண்ட் ஆஃப் என்ரிச்சிங், ஒரு ஃபைனல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் அட்வான்ஸ், இந்த 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் அட்வான்ஸ் டெக்னிக்கல் லெவலில். ஃபார் எக்ஸாம்பிள் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், கோச்சடையான் மூவி, அவதார், அவதார் மூவி, ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ஃபேவரட் என்டர்டெயின்மெண்ட் சோட்டா பீம், சுட்டி, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஜஸ்ட் அனிமேஷன்ஸ், ஓகேங்களா. தி ஃபாஸ்ட் க்ரோயிங் ஆஃப் த மல்டிமீடியா டெக்னாலஜி ஓவர் தி லாஸ்ட் டிகேட் தி பிராட் எ லாட் ஆஃப் சேஞ்சஸ் டு கம்ப்யூட்டிங், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷன்ஸ். அதாவது டெக்னாலஜி லெவலில் வந்து மல்டிமீடியாவோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிவேகமாக இருக்குது, ரொம்ப ஓவர் டெவலப்மெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டெவலப்மெண்ட் மீன்ஸ் நம்ம இங்கே வீட்டில் உட்காந்துருக்கோம், வீட்டில் உட்காந்துட்டு ஃபாரின்ஸில் என்ன நடக்குது, அதர் ஸ்டேட்டில் என்ன நடக்குது, அதர் கண்ட்ரீஸில் என்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம் நடக்குது, என்னென்ன அட்வான்ஸ்டாக வந்திருக்கு, ஏ டு இஸ்இட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா மீடியா. அது மட்டும் இல்லாமல் நிறையா மோர் தன் என்டர்டெயின்மெண்ட்ஸ், கேம்ஸ், மூவிஸ், சீரியல்ஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சோட்டா பீம்ஸ், சுட்டி, லேட்டு, சம்திங்ஸ் எக்ஸட்ரா, இந்த போல் என்டர்டெயின்மெண்ட்ஸ். எஜுகேஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எஜுகேஷன் ஃபீல்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நானும் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்படி நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸஸை வந்து என்ன பண்ணுறேன், ஆன்லைனில் டைரெக்டாக என்னால் கொடுக்க முடியுது. ஸோ என்னால் டீச் பண்ண முடியுது. ஸோ எஜுகேஷன் லெவல்லையும் மல்டிமீடியாங்கிறது ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. ஃபெனோமினல் க்ரோத் ஆஃப் மல்டிமீடியா டெக்னாலஜிஸ் and the application has presented the computerized field the great challenge and the opportunities. Multimedia is the becoming more popular among the user in term of its uses and application. Multimedia applications plays the vital role in terms of presenting information to the user. அதாவது மல்டிமீடியாஸ்ங்கிறது வந்து ஒரு
நமக்கு டெக்னிக்கல் லெவலில் ஒரு சேலஞ்சிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதனால நிறையா அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. நம்ம வேர்ல்ட் லெவலில் எல்லாருக்குமே யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது யூசர்ஸ் நம்மளும் நிறையா பெனிஃபிட் அந்த அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணி நிறையா பெனிஃபிட்ஸ் அடைகிறோம். ஓகேங்களா? பெனிஃபிட் மீன்ஸ் வந்து மோர் தென் இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா மல்டி வேஸில் நம்மளால் ஷேர் பண்ண முடியுது. மல்டி வேஸ் மீன்ஸ் ஆடியோ மெசேஜ், மூவிஸ், டெக்ஸ்ட்டு, பிக்சர்ஸ். இது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியுது. ஃபிகர் 1.1 இன்ட்ரக்ஷன் டு மல்டி மீடியா, என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்கிறத பாருங்கள் வேர்ல்ட் லெவலில். தென் மல்டிமீடியா டெஃபினேஷன்ஸ். தி வேர்ட் மல்டிமீடியா கன்சிஸ்ட் ஆஃப் டூ வேர்ட்ஸ். மல்டிமீடியா வந்து டூ வேர்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுது. என்னதுன்னு கேட்டிங்கன்னா மல்டி அண்டு மீடியா. ஃபர்ஸ்ட் ஒன் மல்டி, செகண்ட் ஒன் மீடியா. மீன்ஸ் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். என்னது மீன்ஸ் என்னது மல்டிபிள் ஃபார்ம் ஆஃப் மீடியா ஆர் கம்பெனி டுகெதர் ப்ரொவைட் சர்வீஸ் லைக் ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் இன்புட் அவுட்புட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட், வீடியோ, இமேஜ், கிராஃபிக்ஸ் அண்ட் ஆடியோ. என்ன சொல்ல வராங்கனாக்கா மல்டி மீடியாங்கிறது வந்து டூ பார்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஒன்று மல்டி, இன்னொன்று மீடியா. இது மட்டும் மல்டிபிள் ஃபார்ம் ஆஃப் மல்டிபிள் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் கம்பைன் பண்ணி வராங்க. என்ன எல்லாம் கம்பைன் மீன்ஸ் ஸ்டோரேஜ், அந்த கம்யூனிகேஷன்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், இன்புட்டாக இருக்கட்டும் அவுட்புட்டாக இருக்கட்டும். ஸோ இன்புட் அவுட்புட் இன்ட்ராக்ஷன்ஸ். எது இன்புட் அவுட்புட் இன்ட்ராக்ஷன் மீன்ஸ் அதோட டெக்ஸ்டாக இருக்கட்டும், வீடியோ, இமேஜ், கிராஃபிக்ஸ் அண்ட் ஆடியோ. தி டேர்ம் மல்டிமீடியா கம்ப்ரைஸ் ஆஃப் டூ வேர்ட்ஸ். இந்த அகெயின்ஸ்ட் டூ வேர்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ண கம்ப்ரைஸ் பண்ணுறாங்க. மல்டி அண்ட் மீடியம். அது மல்டி அண்ட் மீடியம். மல்டி ரெஃபர் டு தி மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் டேக் தி நோட்ஸ். மல்டி ரெஃபர் டு தி மெனி. மல்டினால நமக்கு தெரியும் மல்டினா நிறைய இருக்குன்னு. ஸோ மல்டி ரெஃபர் டு மெனி. ஃபார் எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் டூ. மீடியா இஸ் த ப்ளூரல் ஆஃப் ஃபார்ம். தெர்ஃபார் மல்டிமீடியா அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் த மெனி டைப் ஆஃப் மீடியா லைக் டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், இமேஜ், ஆடியோ, அனிமேஷன்ஸ், வீடியோ எக்ஸெட்ரா. And a single medium is the same information unit. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மல்டிங்கிறது வந்து ரெஃபர் டு மெனி, அட்லீஸ்ட் டூ. மீடியாங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா எதை இன்ட்ராக்ஷன் பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்கா மீடியா தான் இன்ட்ராக்ஷன் பண்ணுது. ஸோ மீடியானாலே ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். மீடியானாலே டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், இமேஜ், ஆடியோ, அனிமேஷன்ஸ், வீடியோ எக்ஸெட்ரான்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? த சேம் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அகைன் அகைன்ட் ரிப்பீட்டடாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் மல்டிமீடியா பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா மல்டிமீடியா பற்றி நான் சொன்ன எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னாக்கா கமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியாங்கிறத நம்ம என்னென்னு பார்க்கலாம். மல்டிமீடியாங்கிறது வெரி வெரி ஈஸி. பிகாஸ் நமக்கு வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரியல் லைஃப்லேயே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லைஃப்பில் வந்து அது ஒவ்வொரு நிமிஷம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம மீடியா இல்லாமல் ஒன்றுமேல எப்படி கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் வந்து கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறது நம்ம ஆன்லைனில் உட்காந்து எல்லா ஏ டு இசட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் இந்த மீடியாங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் ஷேரிங்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்குது. வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் இந்த அதாவது நம்ம இந்த 12C கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வெரி வெரி ஈஸியான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் லைக் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெக்னிக்கல் லெவலில் ஒரு ஒரு குட் ப்ரோக்ராமராக உங்களால் வர முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.